வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள். தில்லி கலவர பிரச்சினையை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்றும் ஒத்திவைப்பு. ஒழுங்கீனங்களில் ஈடுபடும் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா எச்சரிக்கை. நாட்டு நலனை விட சுயநலமே எதிர்க்கட்சிகளுக்கு அதிகமாக உள்ளது. பிஜேபி எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. கொரோனா வைரஸ் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை, தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் விளக்கம். புல்வாமா தாக்குதல் சம்பவத்தில் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் அளித்த இரண்டு பேர் கைது, என்ஐஏ நடவடிக்கை. சிறுபான்மை மக்களுக்கு அஇஅதிமுக அரசு என்றும் பாதுகாப்பு அரணாக இருக்கும், கோவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தகவல். ஐசிசி டெஸ்ட் தரவரிசை, பேட்டிங்கில் விராட் கோலி இரண்டாம் இடத்தில் நீடிப்பு, பந்துவீச்சில் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ஏழாம் இடம். விரிவான செய்திகள். தில்லி கலவர பிரச்சினையை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் இன்றும் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் அவை ஒழுங்கை மீறி செயல்படும் உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என்று அவைத்தலைவர் ஓம் பிர்லா எச்சரிக்கை விடுத்துள்ளார். தில்லி கலவரம் குறித்து ஹோலி பண்டிகைக்கு பிறகு அவையில் விவாதம் நடத்த தயார் என்றும் அவர் கூறியுள்ளார். தில்லி கலவரம் தொடர்பாக அவையில் விவாதிக்க கோரி நாடாளுமன்றத்தில் இன்றும் எதிர்க்கட்சிகள் பிரச்சினையை எழுப்பின. மக்களவை காலை 11 மணிக்கு கூடியதும் அவைத்தலைவர் ஓம் பிர்லா வழக்கம் போல் கேள்வி நேரத்தை தொடங்கினார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தில்லி கலவர பிரச்சினையை உடனே விவாதிக்க வேண்டும் என்று கூறினர். அதற்கு ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் கடும் அமளி நிலவியது. அப்போது குறுக்கிட்ட அவைத்தலைவர் ஓம் பிர்லா கேள்வி நேரம் முடிந்த பிறகு விவாதிக்க முடியும் என்று கூறினார். இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. सदन में जो हुआ प्ले कार्ड भी लेकर नहीं आना है, बैनर लेकर नहीं आना है. नो नो अच्छा आप प्ले कार्ड करके संसद चलाना चाहते हो क्या? संसद की मर्यादा इस तरीके से चलाना चाहते हो क्या? ये बताओ, अनाउंस करो आप कि हम प्ले कार्ड लेकर संसद में आना चाहते हैं. मैं आने को अलाउ करूंगा. पर இந்த சூழ்நிலையில் குறுக்கிட்டு பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி இந்த அவையை நடத்தவிடக்கூடாது என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் திட்டமிட்டு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து ஏற்பட்ட அமளியை அடுத்து மக்களவை முதலில் 12 மணி வரையிலும் பிறகு மீண்டும் 2 மணி அளவிலும் ஒத்திவைக்கப்பட்டது. அவையை சுமூகமாக நடத்துவது குறித்து நாடாளுமன்ற மக்களவை கட்சி தலைவர்களுடன் ஓம் பிர்லா கலந்தாலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து 2 மணிக்கு அவை கூடியபோது இதே பிரச்சினையை முன்வைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினர். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வங்கிகள் ஒழுங்குமுறை திருத்த மசோதா, விஸ்வாஸ் மசோதா, விமான திருத்த மசோதா ஆகியவற்றை அவையில் தாக்கல் செய்தார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது வங்கிகள் ஒழுங்குமுறை மசோதாவை இந்த நேரத்தில் தாக்கல் செய்யக்கூடாது என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பியதுடன் மசோதா அச்சடிக்கப்பட்ட காகிதங்களை கிழித்து வீசினர். அப்போது கடும் கோபமடைந்த மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ஆளும் கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அவையின் கண்ணியத்திற்கு எதிராக செயல்பட்டால் உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்வேன் என எச்சரித்தார். பிளே கார்டு
काट लेकर संसद चलाना चाहते हो तो आप अनाउंस करो पार्टी की तरफ से कि हम ऐसी संसद चलाना चाहते हैं। தொடர்ந்து பேசிய ஓம் பிர்லா, ஹோலி பண்டிகை முடிந்த பிறகே தில்லி கலவரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க இயலும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இதனால் திருப்தி அடையாத எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் கூடி நின்று கோஷமிட முன்வந்தனர். இதனால் நிலைமை மோசமடைந்ததை உணர்ந்த அவைத்தலைவர் மக்களவையை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைத்தார். மாநிலங்களவை இன்று காலை கூடியதிலிருந்தே தில்லி கலவர பிரச்சனையால் அமளிப்பட்டது. 11 மணிக்கு அவை கூடியதும் இப்பிரச்சனையை எழுப்பிய எதிர்க்கட்சி உறுப்பினர்களை அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு கடுமையாக கடிந்து கொண்டார். அவையை நடத்துவதற்கும் முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கும் எதிர்க்கட்சியினருக்கு அக்கறை இல்லையா என்று அவர் கேள்வி எழுப்பினார். ஆனால் எதிர்க்கட்சியினர் அமைதியடையாததால் மாநிலங்களவை முதலில் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் 2 மணிக்கு கூடிய போதும் அமளி நிலவியதால் மீண்டும் 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட மாநிலங்களவை மீண்டும் கூடிய போது அமளி நிலை நீடித்தது. இதனால் மாநிலங்களவை நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. எதிர்க்கட்சியினருக்கு நாட்டு நலனை விட சுயநலமே பிரதானமாக இருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். தில்லியில் பிஜேபி எம்பிக்கள் குழு கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. பிரதமர் மோடி இதில் கலந்து கொண்டு பேசுகையில், குடியுரிமை திருத்த சட்டம் தில்லி கலவர விவகாரத்தில் எதிர்க்கட்சியினர் விஷம பிரச்சாரம் செய்து வருவதாகவும், அதை முறியடிக்க பிஜேபி எம்பிக்கள் உண்மை நிலையை மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தேச விடுதலை போராட்ட காலகட்டத்தில் வந்தே மாதரம் என்று கோஷம் எழுப்பியவர்களுக்கு எதிராக அன்றைய ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள் என்றும், ஆனால் இன்று பாரத் மாதா கி ஜெய் என்று கூறினால் எதிர்க்கட்சிகள் ஆத்திரமடைந்து விடுகிறார்கள் என்றும் பிரதமர் கூறினார். மக்களிடம் இதுபோன்ற விவரங்களை ஆளும் கட்சி எம்பிக்கள் எடுத்துச் சொல்லி உண்மையை புரிய வைக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். பிரதமரின் இந்த பேச்சு விவரங்களை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். लाने के लिए एक तो विकास के साथ सबके साथ सबका विकास और सबके विश्वास ये मंत्र लेते हुए मनसा वचसा कर्मणा ये तीन सिद्धांतों के साथ हमको चलना है। வடகிழக்கு தில்லி கலவரம் குறித்து 11ஆம் தேதி ஹோலி பண்டிகை முடிந்த பிறகே நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த அரசு தயாராக இருக்கிறது என்று மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி மற்றும் சில பகுதிகளில் நடைபெற்று வந்த சில அசம்பாவித சம்பவங்கள் ஓய்ந்து தற்போது அமைதி திரும்பியுள்ளதாக கூறினார். இந்த தருணத்தில் தில்லி கலவரம் குறித்து எச்சரிக்கையோடு விவாதிக்க வேண்டும் என்றும், தில்லி மக்கள் ஹோலி பண்டிகையை அமைதியாக கொண்டாடி முடித்த பிறகு அதுபற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்கலாம் என்றும் ரவிசங்கர் கூறினார். ஏனென்றால் தில்லியில் முழுமையான இயல்பு நிலை திரும்ப வேண்டும் என்பதுதான் அரசின் நிலை என்றும் அவர் குறிப்பிட்டார். வரி வசூல் தொடர்பான மேல்முறையீட்டு மனுக்கள் தொடர்பாக நாட்டில் பல்வேறு தீர்ப்பாயங்களில் ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும், இதன் மூலம் 9 லட்சம் கோடி ரூபாய் முடங்கியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், இந்த பணத்தை வசூலிக்க ஏதுவாக சமரச திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டத்தை அவசரமாக இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளது என்றும் கூறினார். தில்லி கலவரத்தின் போது காவலர் ஒருவரை துப்பாக்கி முனையில் மிரட்டிய வாலிபர் முகமது சாருக் கைது செய்யப்பட்டுள்ளார். குடியுரிமை திருத்த சட்ட ஆதரவாளர்கள் மற்றும் எதிர்ப்பாளர்களுக்கிடையே வடகிழக்கு தில்லியில் ஏற்பட்ட மோதலின் போது ஆயுதம் இல்லாமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் ஒருவரை வாலிபர் துப்பாக்கி முனையில் மிரட்டிய காட்சிகள் வலைப்பக்கங்களில் வைரலாகின. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. காவலரை மிரட்டிய அந்த வாலிபர் தலைமறைவாகிவிட்டார். அந்த காவலரை மிரட்டிய போது 3 முறை அவர் மேல்நோக்கி சுட்டதும் தெரிய வந்தது. அவர் மீது கொலை முயற்சி வழக்கு மற்றும் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்தது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த தில்லி போலீசார் அவரை தேடி வந்தனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் சாம்லி என்ற இடத்தில் பதுங்கியிருந்த சாருக்கை மடக்கி பிடித்ததாக தில்லி குற்றப்பிரிவு போலீஸ் கூடுதல் ஆணையர் அஜித்குமார் சிங்லா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அவரிடமிருந்து துப்பாக்கி இன்னும் மீட்கப்படவில்லை என்று கூறிய சிங்லா, அதுபற்றி அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்படும் என்றும் கூறினார்.
கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து இந்திய மக்கள் பீதியடைய தேவையில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டர் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், தாமே இதுபற்றி துறை அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பல்வேறு அரசு துறைகளும் மாநில அரசுகளும் இணைந்து கொரோனா ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக கூறியுள்ள அவர், வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகள் கடும் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனா வைரஸ் இந்தியாவில் பரவாமல் தடுப்பது குறித்து தொடர்ந்து கலந்தாலோசனை நடத்தி தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து நாட்டு மக்களை காப்பதற்கான திட்டங்களை பிரதமர் மோடி விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இந்தியா அவசர நிலையை எதிர்கொள்ள தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும் ராகுல் கேட்டுக்கொண்டுள்ளார். கொரோனா வைரஸை குணப்படுத்தும் மருந்து வரும் கோடைகாலத்திற்குள் தயாராகிவிடும் என்று அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்ஸ் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்போதைக்கு கொரோனா பாதிப்புக்கு உடனடியாக குணப்படுத்தும் மருந்து இல்லை என்றாலும், மருந்து கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவ விஞ்ஞானிகள் வெகு விரைவில் அதை கண்டுபிடித்து அடுத்த கோடைகாலத்திற்குள் அதை தயார் செய்து விடுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இன்னும் 6 வார காலத்திற்குள் கொரோனா தடுப்பு மருந்து மாதிரிகள் மருத்துவ ஆய்வக பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கொரோனாவை கட்டுப்படுத்தும் மருந்து கண்டுபிடிப்பதற்காக அமெரிக்க மருந்து நிறுவனங்கள் ஒன்றுக்கொன்று புரிந்து கொண்டு தகவல்களை பகிர்ந்து கொண்டு இணக்கமாக செயல்பட்டு வருவதாக கூறிய அவர், அமெரிக்காவில் மட்டும் கொரோனாவுக்கு இதுவரை 6 உயிரிழந்திருப்பதாக தெரிவித்தார். இத்தாலி, ஈரான், தென்கொரியா, ஜப்பான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு இன்று அல்லது அதற்கு முன் விசா, இ விசா வழங்கப்பட்டு இன்னமும் இந்தியா வராதவர்களுக்கு அவற்றை ரத்து செய்யுமாறு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. COVID-19 வைரஸ் நோய் தொற்று உலக அளவில் பரவி வருவதையடுத்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அறிவுரைகளுக்கும் கூடுதலாக புதிய அறிவுரைகளை சுகாதார அமைச்சகம் வழங்கியுள்ளது. ஜப்பான், தென்கொரியா நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு இன்று அல்லது அதற்கு முன் வந்த பிறகு விசா என்ற நடைமுறையில் வழங்கப்பட்டுள்ள அனுமதியையும் ரத்து செய்யுமாறு அந்த அறிவுரையில் கூறப்பட்டுள்ளது. கட்டாயமாக இந்தியா வரவேண்டிய தேவை இருந்தால் புதிய விசாவுக்கு அருகில் உள்ள இந்திய தூதரகம் அல்லது துணை தூதரகத்திடம் கோரலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிப்ரவரி 5 அல்லது அதற்கு முன் வழங்கப்பட்ட சீன நாட்டினருக்கான விசாக்கள், இ விசாக்கள் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுள்ளன. அது தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸால் உலக அளவில் 3,056 மரணமடைந்திருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. 67 நாடுகளில் நோய் தொற்று கண்டறியப்பட்டு 90,000 இந்த நோய் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. சீனாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2,943 உள்ளது. புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை நேற்று 125 இருந்தது என்றும், இது கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட காலத்திலிருந்து மிகவும் குறைந்த அளவு என்றும் சீன அதிகாரிகள் தெரிவித்தனர். சர்வதேச மகளிர் தினம் வரும் 8 கொண்டாடப்படவுள்ள நிலையில், தமது ட்விட்டர் வலைப்பக்கங்களை அன்று ஒருநாள் மட்டும் நிர்வகிக்கும் பொறுப்பை மகளிரிடமே வழங்க உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களிலிருந்து வெளியேறிவிடலாமா என்று யோசித்துக் கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி நேற்று பதிவிட்ட கருத்துக்களை நெட்டிசன்கள் மத்தியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த முடிவை கைவிட வேண்டும் என்று ஏராளமானோர் இன்று பிரதமருக்கு நோசார் என்ற ஹேஷ்டாக் தேசிய அளவில் பதிவு செய்து ட்ரெண்டாகி வருகிறது. இந்த நிலையில் தாம் வலைப்பக்கத்தில் தொடர்ந்து இருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் பிரதமர் மோடி மகளிர் தினத்தை ஒட்டி மகளிருக்கு வாய்ப்பளிக்கும் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பெண் சமுதாய முன்னேற்றத்திற்காக பாடுபடும் பெண்களை கௌரவிக்கும் வகையிலும், வாழ்க்கையை தங்கள் சேவையால் அர்ப்பணித்துக் கொண்ட பெண்களுக்காகவும் வரும் 8 மகளிர் தினத்தன்று தனது வலைப்பக்கங்களை மகளிரே நிர்வகிக்கும் வகையில் ஒப்படைத்துவிட தீர்மானித்துள்ளதாக கூறியுள்ளார். லட்சக்கணக்கான மக்களின் எண்ணங்களையும் கருத்தையும் வெளிப்படுத்த இந்த முடிவு பெரும் உதவியாக இருக்கும் என்று தாம் நம்புவதாக பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா பகுதியில் 40 மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினரை வெடிகுண்டு தாக்குதல் மூலம் படுகொலை செய்த சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் 2 தேசிய புலனாய்வு முகமையான NIA போலீசார் கைது செய்துள்ளனர்.
காஷ்மீரில் ஹாக்ரிபோரா கிராமத்தைச் சேர்ந்த தாரிக் அகமது ஷா என்பவரை முதலில் கைது செய்ததாகவும், லாரி ஓட்டுநரான அவரிடம் நடத்திய விசாரணையில் சதித்திட்டத்தை அரங்கேற்றிய பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இவரது வீட்டில்தான் தங்கியிருந்தார்கள் என்றும், அந்த இரு பயங்கரவாதிகளும் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலியாகிவிட்டதாகவும் தெரியவந்துள்ளது. இதுபோன்று பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்ததாக தாரிக் அகமது ஷாவின் மகள் இன்சா ஜானும் கைது செய்யப்பட்டிருப்பதாக என்ஐஏ தெரிவித்துள்ளது. இவரும் தீவிரவாதிகளுக்கு தனது வீட்டை புகலிடமாக கொடுத்ததுடன் உணவு மற்றும் இதர உதவிகளையும் செய்து கொடுத்துள்ளார். சிறுபான்மை மக்களுக்கு அரணாக என்றும் அஇஅதிமுக அரசு இருக்கும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமிய அமைப்புகளுக்கு உறுதியளித்துள்ளார். சென்னையிலிருந்து கோவை சென்ற முதலமைச்சரை விமான நிலையத்தில் சந்தித்த கோவை அனைத்து ஜமாத் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் சார்பாக அதன் நிர்வாகிகள் சந்தித்து குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் தமிழகத்தில் சிறுபான்மை மக்களுக்கு எந்த தீங்கும் வரவிட மாட்டோம் என்று முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். சில அரசியல் கட்சிகள் குடியுரிமை திருத்த சட்டத்தை வைத்து அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டிய அவர், அந்த சட்டத்தை பற்றி அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் உறுதிபட கூறினார். முன்னதாக சென்னையில் தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் தொடக்க விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர், சுகாதார சீரமைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக தரமான மருத்துவ சேவைகளை தமிழ்நாடு வழங்க முடியும் என்றார். தமிழ்நாட்டில் பேறுகால தாய்சேய் இறப்பு விகிதம் தொடர்ந்து குறைந்து வருவதால் சுகாதாரத்துறையில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் தெரிவித்தார். மாநிலத்தில் 11 மாவட்டங்களில் 11 புதிய அரசு மருத்துவ கல்லூரிகள் 3,995 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவிட மத்திய அரசு ஒப்புதலோடு கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக முதல்வர் கூறினார். நாட்டிலேயே உயர்ந்த அளவாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 18,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், 2015 முதல் 2019 வரை தொடர்ந்து 5 தமிழகம் மத்திய அரசிடமிருந்து சிறந்த மாநிலத்திற்கான விருதினை பெற்று வருகிறது என்றார். தமிழக மருத்துவ நிபுணர்கள் COVID-19 வைரஸ் நோய் தொற்றுக்கு மருந்து கண்டுபிடித்து நாட்டிற்கே முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். தொடர்வது விரைவு செய்திகள். மாநிலங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள நினைவு சின்னங்களையும் திருக்கோவில்களையும் மத்திய தொல்லியல் துறை பட்டியலில் சேர்க்க மத்திய அரசு மேற்கொள்ளும் முயற்சிக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் ஏற்கனவே மத்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள நினைவு சின்னங்கள் உரிய பராமரிப்பு இல்லாமல் பாழடைந்து காணப்படும் நிலையில் மத்திய தொல்லியல் துறையின் கீழ் உள்ள நினைவு சின்னங்கள் அடங்கிய பட்டியலை மறு ஆய்வு செய்வதென்பது தமிழர்களின் நாகரிகம் மற்றும் கலாச்சாரத்தை சிதைப்பதற்கான முயற்சி என்றும் கூறினார். கடந்த 2016 காட்டிலும் தற்பொழுது தமிழகத்தில் சாலை விபத்துக்களால் ஏற்படும் உயிரிழப்புகள் 38% குறைந்துள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிவதையும் 4 வாகன ஓட்டிகள் சீட் பெல்ட் அணிவதை கட்டாயமாக்குவதை கூறியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் சுந்தரேஷ், கிருஷ்ணன்சாமி ஆகியோர் அடங்கிய அமர்வு, போக்குவரத்துத்துறை முதன்மை செயலாளர் இதுகுறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. இந்நிலையில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை 50% வரை குறைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தமிழக அரசின் சார்பில் இன்று பதில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. பெரம்பலூரில் மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்ட விருது வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் டெட்டால் வனேகா ஸ்வச் இந்தியா எனப்படும் சுகாதார கல்வி திட்டத்தின் கீழ் சிறப்பாக செயல்படும் பள்ளிகளை ஊக்குவிக்கும் விதமாக இந்த விழா நடைபெறுகிறது. கழிப்பறைகளை தூய்மையாக பராமரிக்கும் மற்றும் பள்ளி வளாகத்தை சுத்தமாக வைத்திருக்கும் 40 பள்ளிகளுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கு தலைமை வகித்த மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் தெய்வநாயகி பேசுகையில், இந்த திட்டம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க மாணவர்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது என்று தெரிவித்தார்.
கடம்பூர் வாஞ்சி மணியாச்சி, தட்டப்பாறை மற்றும் வாஞ்சி மணியாச்சி, நாரைக்கிணறு, கங்கை கொண்டான் ரயில் வழித்தடத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனையொட்டி மதுரை பழனி பயணிகள் ரயில் நாளை முதல் இம்மாதம் 15ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் மதுரை மண்டல செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது. மேலும் மதுரை ராமேஸ்வரம் பயணிகள் ரயிலும் ரத்து செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. எனினும் மதுரை ராமேஸ்வரம் பயணிகள் ரயில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் வழக்கம்போல் இயக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 91 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ எடை கொண்ட தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் இன்று பறிமுதல் செய்தனர். துபாய், கொழும்பு ஆகிய இடங்களில் இருந்து சென்னை பயணம் மேற்கொள்ளும் சிலர் தங்கம் கடத்தி வருவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்ததன் பெயரில் இன்று சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது தங்கம் கடத்தி வந்த பெண் ஒருவரை அதிகாரிகள் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஷ்டிரிய இந்திய ராணுவ கல்லூரியில் வரும் கல்வியாண்டில் 8ஆம் வகுப்பில் சேர விரும்பும் மாணவர்களுக்கான நுழைவுத் தேர்வு June 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வில் பங்கேற்பவர்கள் 11.5 வயதை கடந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றும் 13 வயதை கடந்தவர்களாக இருக்கக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் 7ஆம் வகுப்பு முடித்தவர்களும் இந்த தேர்வில் பங்கேற்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு, மருத்துவ பரிசோதனை என 3 கட்டங்களாக இத்தேர்வு நடைபெறவுள்ளது. இருபது ஆண்டுகளாக எழுத்துத் துறையில் ஆர்வத்துடன் செயலாற்றி 12 நாவல்களை மொழிபெயர்ப்பு செய்து சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள திருவண்ணாமலையைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியை கே.வி. ஜெயஸ்ரீ குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியை கே.வி. ஜெயஸ்ரீ இந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் சமூக வாழ்வில் ஏற்பட்ட பசி, வறுமை குறித்து மலையாள மொழியில் எழுதப்பட்ட நாவலை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்ததற்காக இந்த விருது வழங்கப்படவுள்ளது. தமிழ் மற்றும் மலையாளம் என இரு மொழிகளிலும் நன்கு புலமை பெற்ற இவர் இதுவரை 12 நாவல்களை மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். கடந்த 20 ஆண்டுகளாக எழுத்துத்துறையில் ஆர்வத்துடன் பணியாற்றி வரும் இவர் தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு உதவிய கம்யூனிஸ்டுகளின் வாழ்க்கை குறித்து மலையாள எழுத்தாளர் கே.வி. மோகன் எழுதிய நாவலையும் தற்போது மொழிபெயர்ப்பு செய்து வருகிறார். மலையாள எழுத்தாளர் மனோஜ் குரு எழுதிய நாவல் ஏற்படுத்திய தாக்கமே அதனை மொழிபெயர்ப்பு செய்ய தூண்டியதாக அவர் தெரிவித்தார். நிலம் பூத்து மலர்ந்த நாள் என்று தலைப்பிடப்பட்ட அந்த நாவல் தமிழ் மொழியில் தாம் மொழிபெயர்த்த 12வது நாவல் என்று பெருமிதத்துடன் கூறுகின்றார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து கோவை மக்கள் தொடர்பு கள அலுவலகத்தின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பெண் குழந்தைகளை காப்போம், கற்பிப்போம் என்ற இயக்கத்தை வலியுறுத்தி மெழுகுவர்த்தி ஏந்தி ஏராளமானோர் அணிவகுத்து வந்தனர். நிகழ்ச்சியில் கோவை கள விளம்பர அலுவலர் கரீனா தெங்கமும், தனியார் கல்லூரியின் மாணவர் நலட்டீன் தமிழரசி, நாட்டு நலப்பணி அலுவலர் தர்மராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது உலக செய்திகள். காஷ்மீர் விவகாரத்தை பாகிஸ்தான் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி வருவதாக ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரைன் டோல் குற்றம் சாட்டியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் 43வது ஐநா மனித உரிமை ஆணைய கூட்டத்தொடரில் இன்று ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட விவகாரம் குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்போது பேசிய பிரைன் டோல், காஷ்மீர் விவகாரத்தை இந்தியா சரியான முறையில் அணுகி வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் சிறுபான்மையின மக்களின் நலனில் இந்திய அரசு அதிக அக்கறை செலுத்தி வருகிறது என்று கூறிய அவர், பாகிஸ்தானில் சிறுபான்மையின மக்கள் மீது உரிய அக்கறை செலுத்தப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார்.
பாகிஸ்தானில் பொருளாதாரம் மிகவும் பின்தங்கியுள்ள நிலையில் முன்னேற்றத்திற்கான எந்த ஒரு நடவடிக்கையையும் அந்நாட்டு அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார். கல்வி, வணிகம் ஆகிய துறைகளில் முன்னேற்றம் காண வேண்டும் என்பதற்காகவே ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை இந்திய அரசு ரத்து செய்துள்ளதாக தெரிவித்த அவர், பாகிஸ்தான் அதனையும் அரசியல் ஆதாயத்துடன் அணுகி வருவதாக தெரிவித்தார். அமெரிக்காவில் செயல்படும் சீன பத்திரிகையாளர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்று அறிவித்திருப்பதற்கு சீனாவின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஷாவோ லிஜியான் கடுமையான எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளார். பெய்ஜிங்கில் இன்று வழக்கமான செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் அந்நாட்டில் உள்ள சீனாவின் ஊடக நிறுவனங்களை அரசியல் ரீதியாக ஒடுக்குவதற்கு ஆதாரமற்ற காரணங்களை பயன்படுத்துகிறது என்றார். பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாப்பதாக கூறும் அமெரிக்கா சீனா விஷயத்தில் இரட்டை நிலையை எடுத்திருப்பதாக அவர் குறை கூறினார். முன்னதாக சென்ற மாதம் 19ஆம் தேதி அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜெர்னல் என்னும் பத்திரிகையைச் சேர்ந்த செய்தியாளர்கள் சீனாவிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். ஐநா பாதுகாப்பு சபைக்கு இம்மாதத்தில் சீனா தலைமை பொறுப்பேற்க உள்ளது. இது தொடர்பாக ஐநாவுக்கான சீனாவின் நிரந்தர பிரதிநிதி ஜாங் ஜூன் செய்தியாளர்களிடையே பேசுகையில், சீன தலைமை பொறுப்பேற்ற பிறகு பொறுப்புணர்வோடும் திட்டமிட்டும் செயலாற்றும் என்று தெரிவித்தார். உலகத்தின் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை அனைவரும் ஒத்துழைப்போடும் மேலும் வலுப்படுத்த சீனா முயற்சி மேற்கொள்ளும் என்று அவர் தெரிவித்தார். ஐநா சாசனத்தின்படி பாதுகாப்பு சபை உருவாக்கப்பட்டதாகும். இதன் முதன்மையான நோக்கம் உலக பாதுகாப்பு மற்றும் அமைதியை உறுதி செய்வதாகும். பாதுகாப்பு சபையில் 5 நிரந்தர உறுப்பு நாடுகளும் 10 நிரந்தரமில்லா உறுப்பு நாடுகளும் இடம்பெற்றிருக்கும். மொத்தமுள்ள 15 உறுப்பினர்களில் ஒவ்வொரு மாதமும் சுழற்சி முறையில் ஒரு நாடு தலைமை பொறுப்பை ஏற்பது வழக்கமாகும். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ள டெஸ்ட் கிரிக்கெட்டிற்கான பேட்டிங் தரவரிசை பட்டியலில் இந்திய அணித் தலைவர் விராட் கோலி தொடர்ந்து 2வது இடத்தில் நீடிக்கிறார். ஆஸ்திரேலியாவின் ஸ்டீவ் ஸ்மித் விராட் கோலியை விட 25 புள்ளிகள் கூடுதலாக பெற்று 911 புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார். இதேபோல் பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். நியூசிலாந்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 5 விக்கெட்டுகளை அவர் வீழ்த்தியதன் மூலமாக சர்வதேச பந்து வீச்சாளர்களின் பட்டியலில் 11வது இடத்திலிருந்து 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. மார்ச் 5ஆம் தேதி அன்று இந்த ஆட்டம் நடைபெறவுள்ளது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவும் தென்னாப்பிரிக்காவும் மோதவுள்ளன. அரையிறுதி ஆட்டங்கள் மழையால் பாதிக்கப்பட்டால் புள்ளிகள் அடிப்படையில் இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறும். சர்வதேச மகளிர் தினமான மார்ச் 8ஆம் தேதி இறுதிப் போட்டி நடைபெறவுள்ளது. இனி வருவது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாகவும் காணப்படும் என்றும் அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லி கலவர பிரச்சினையை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்றும் ஒத்திவைப்பு. ஒழுங்கீனங்களில் ஈடுபடும் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா எச்சரிக்கை. நாட்டு நலனை விட சுயநலமே எதிர்க்கட்சிகளுக்கு அதிகமாக உள்ளது. பிஜேபி எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. கொரோனா வைரஸ் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை, தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் விளக்கம். புல்வாமா தாக்குதல் சம்பவத்தில் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் அளித்த 2 பேர் கைது, என்ஐஏ நடவடிக்கை.
சிறுபான்மை மக்களுக்கு அஇஅதிமுக அரசு என்றும் பாதுகாப்பு அரணாக இருக்கும். கோவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தகவல். ஐசிசி டெஸ்ட் தரவரிசை. பேட்டிங்கில் விராட் கோலி இரண்டாம் இடத்தில் நீடிப்பு. பந்து வீச்சில் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ஏழாவது இடம். புதிய செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.